ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல்கீஸ். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க மக்களையும். ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதை நடுவே மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள். தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அப்படிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே நம்ம சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மே அதாவது சீசன் ஃபைவ்க்கான புயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ நாக் அவுட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மூலமாக இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ்க்கு ஸ்பின் ஆரம்பிச்சு கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 399 வரைக்கும் போகுது. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் புயா பாஸ் வந்து கிடைச்சது அப்படிங்கிறது மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து புதுசாக இறங்கிட்டானுங்க, இல்லை டேரெக்டாக கொடுத்தா வாங்க மாட்டானுங்க, இப்படியாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ புயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுனில் போதும் என்னமோ தெரியல, பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதில் உள்ள ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிரேட் வந்து கொடுப்பாங்க, அதாவது எலைட் பாஸோட கிரேட்டு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சொல்றதுக்குலாம் வந்து ஹிப்ஹாப் பேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மலான என்ன சொல்கிறது ரொம்ப ரேர் இல்லாத, அதாவது எலைட் பாஸ் பண்டில்ஸ் தான் பட் ரொம்ப ரேர் இல்லாத பண்டில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதர் சொல்றதுக்கு ஹிப்ஹாப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அப்டேட்டு அதர் சொல்றதுக்கு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்து அப்டேட் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வரப்போ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் நம்மளோட கேமுக்குள்ளே ஆர்டிக் ப்ளூ பண்டில், அதுக்கப்புறமா அதோட சப்போர்ட்டட் பண்டில்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஆர்டிக் ப்ளூ பண்டில் மட்டும் இல்லாமல் அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை மாதிரி ஒரு சில பண்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறானுங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட் லான்ச் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆர்டிக் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட், ரிங் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ரூனிக் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஈவெண்ட் கூட வந்துச்சு. ஸோ அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரிங் அப்படின்ற ஈவெண்ட் மூலமாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது கன்ஃபார்ம்னா 2015 வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை மூணு சோருக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க, இந்தியா பங்களாதேஷ் சிங்கப்பூர். இந்த மூணு சோரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அக்சஸ் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே பார்க்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நமக்கு வந்து கன் ஸ்கின்ஸ் வேறு வரப்போகுதுங்க. ஸோ கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஸோ அதில் முக்கியமானது வந்து M1014 எவ்வளோ கன் ஸ்கின்னு, அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றத அப்கமிங் ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அஃபிஷியல் அது ஃப்ரீ ஃபயரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதை நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படி பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நியூஸ் பண்ண கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஸ்டார்ட் அப் ஸ்டே கே பாய்.